கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரான கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் படம் வந்துட்டு வெளியானதை தொடர்ந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்று பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் கமல் அவர்கள் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக பிக் பாஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிக் பாஸ் சீசன் 6 நானும் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். சீசன் 5 அப்புறம் சீசன் 6 ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ண போகிறது கமல் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான எல்லா வேலைகளுமே இப்போ இறங்கியிருக்காங்களாம். மேலும் இந்த பிக் பாஸ் சீசன் 6 ப்ரோமோ ஷூட்டும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ எப்படியா பார்த்தாலும் செப்டம்பர் எண்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோமோ இல்லாட்டி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் யாரெல்லாம் வந்துட்டு இந்த சீசன் 6 கலந்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோன்னா விஜய் டிவி தரப்பில் இருந்து ஃபுல்லாக ஹியூமருக்கு தான் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறதுனால யாரெல்லாம் வந்துட்டு நல்லா காமெடி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த சீசன் 6 இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்களாம். ஹியூமர்னால தான் சீசன் 5 வந்துட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ சீசன் 6 அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ஒரு சிலரை வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. விஜய் டிவியில் ஹியூமர் மூலயமா பயங்கரமாக பெரிய லெவலுக்கு ஹிட் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மாகாப்பா ஆனந்த் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு இப்போது சீசன் 6 வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவரோட சேர்ந்து இன்னொரு ஒரு ஆங்கரான விஜய் ரக்ஷன் அவர்களுமே வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரில் மாகாப்பா வந்துட்டு சூப்பர் சிங்கர், அதே மாதிரி குக் வித் கோமாலியை விஜய் ரக்ஷன் தொகுத்து வழங்கினாங்க. பயங்கர காமெடியாக தான் கொண்டு போனாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதனால அந்த ரெண்டு ப்ரோக்ராமே பயங்கரமாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ரெண்டு பேருமே அவங்களுடைய ஹியூமர் சென்ஸை இந்த பிக் பாஸ் சீசன் 6 கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அதில் ரக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட உறுதியாயிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்குது. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குக்வித் கோமாலிலேயே பவித்ரா லக்ஷ்மி இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், ரசிகர்கள் ஒரு சிலர் வந்துட்டு தங்களுக்கு பிடிச்சவங்களை பிக்பாஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்டையும் தயார் பண்ணி அதையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வருதோ அதையும் வந்துட்டு கனெக்டிங் டிவி மூலயமா நாங்களும் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.